எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நான் வந்து விநாயகருக்கு பிடித்த சாப்பாடு செய்ய போகிறேன். விநாயகப் பெருமானுக்கு பிடித்த சாப்பாடு, அவருக்கு என்ன பிடிக்கும்? இந்துவாக்களுக்கு தெரியும் அவருக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி, அதுதான் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். அதே கொழுக்கட்டைக்கே இவ்வளோ பில்டப் போகிறேன்னு யோசிக்கிறீங்க தான், எனக்கு கேட்குது. அந்த பூர்ணம் கொழுக்கட்டை தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அது வந்து பயிரை வச்சும் செய்வாங்க, நான் வந்து கடலைப்பருப்பு வச்சு பூர்ணங்கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அந்த பூர்ணங்கொழுக்கட்டை செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு மணித்தியால் ஊற வச்சு இப்படி அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். கருப்பட்டி தான் நான் எடுத்துருக்கிறேன். எனக்கு சர்க்கரை வந்து வெள்ளை சர்க்கரை தான் கிடச்சிது. இது கருப்பு சர்க்கரை எனக்கு கிடைக்கே இல்லை, கருப்பட்டி தான் கருப்பாக கிடச்சிது. அப்போ கொஞ்சம் கருப்பாக இருக்கும்ன்றதுக்காக நான் கருப்பட்டி தான் எடுத்துருக்கிறேன். கருப்பட்டி வந்து ஒரு 160 கிராம் மாதிரி எடுத்துருக்கிறேன். உங்களோட இனிப்புக்கு தேவையான அளவு நீங்கள் எடுக்கலாம். ஏலக்காய் பவுடர், நெய், பாதி தேங்காய் எடுத்து இப்படி திருவி வச்சுருக்கிறேன். உப்பு எங்களுக்கு தேவையான அளவு. பிளம்ஸ் எங்களுக்கு மேலால் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கிறேன். முந்திரி பருப்பு, காஜு கொஞ்சம், ஒரு சுண்டு அவிச்ச கோதுமமாக எடுத்துருக்கேன். பூர்ணத்தை உள்ளுக்கு வச்சு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு சுண்டு அவிச்ச கோதுமமாக எடுத்துருக்கிறேன். இது இவ்வளவுதான் கடலைப்பருப்பு வச்சு பூர்ணங்கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி பூர்ணங்கொழுக்கட்டை கடலைப்பருப்பு பூர்ணங்கொழுக்கட்டை செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். நாங்கள் முதல் கடலைப்பருப்பு அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த கடலைப்பருப்பை வந்து நல்லா இப்படி மசிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். நல்லா அவிஞ்சு தான் இருக்குது. இந்த மாதிரி கடலைப்பருப்பு இப்படி நல்லா மசிச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை எங்கேயால வைப்போம். இப்போ சட்டியை வைப்போம், அடுப்பை பற்ற வைப்போம், சட்டி சூடாட்டும். இப்போ சட்டி சூடாயிட்டு இதில் நாங்கள் நெய் சேர்ப்போம். இப்போ சூடாயிட்டு நெய் கொஞ்சம் சூடாகி வருது. இப்போ நாங்கள் இதில் முந்திரி பருப்பை சேர்ப்போம். இந்த முந்திரி பருப்பை கொஞ்சம் பொன்னிறமாக வறுப்போம். முந்திரி பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்துட்டு நான் ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டேன். நான் இப்போ தேங்காய்ப்பூ, திருவி வச்சுருக்க தேங்காய்ப்பூ இதில் சேர்ப்போம். சேர்த்து இதை நல்லா இப்படி வறுத்தெடுப்போம். இப்படியே நல்லா வறுப்போம். போதும், இது வறுபட்டுட்டு இப்போ இதை நிப்பாட்டி இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைப்போம். நான் அதே சட்டியில் திருப்பி வெல்லத்தை சேர்க்குறேன். இந்த வெல்லத்தில் வந்து சர்க்கரையில் வந்து கருப்பட்டியோ சர்க்கரையில் வந்து நீங்கள் கல் மண் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே டிரெக்டாக சேர்க்கலாம். அப்படி இருந்து இருக்குமென்ற ஒரு டவுட் இருந்தால் இப்படி போட்டு தண்ணி விட்டு நீங்கள் காய்ச்சி வடிகட்டி எடுத்து அதுக்கப்புறம் செய்யலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். கொஞ்சமாக வெல்லம் கரைஞ்சி வாரத்துக்கு இப்போ இதை நல்லா கரைச்செடுப்போம். இப்படி நல்லா கரைஞ்சி வரட்டுக்கும். இந்த இருக்குது 1-2 கட்டி, அதுவும் நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ இது நல்லா கரைஞ்சிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணுவோம். இப்போ நாங்கள் இதை வடிகட்டி எடுப்போம். இப்போ இதை வடிகட்டி எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்படி தூசியிலெல்லாம் வந்துடும். நாங்கள் திருப்பி சட்டியை வச்சுட்டு நாங்கள் இந்த சர்க்கரைப்பாக இதில் விடுவோம். இப்போ இதில் கடலைப்பருப்பை சேர்ப்போம். மசித்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இதை நல்லா இப்படியே கலந்து விடுவோம். இந்த பாருங்கள், நல்லா இப்படி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் வறுத்து வச்ச தேங்காய்ப்பையும் முந்திரியையும் சேர்ப்போம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். இப்போ நான் இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். இப்போ பாருங்கள், பூர்ணம் ரெடி ஆகிட்டு அடுப்பை நிப்பாட்டுவோம். இப்போ நாங்கள் பூர்ணத்தை உள்ளுக்கு வைக்கிற மாவை ரெடி பண்ணுவோம். இப்போ இந்த அவிச்ச கோதுமை மாவில் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு. அதோட 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இப்போ இதை அப்படியே நல்லா இருக்கா கலந்து விடுவோம். இப்போ நான் இந்த மாவில் நல்லா பொங்க பொங்க தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சேர்த்து, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குழச்செடுப்போம். இந்த பாருங்கள், இப்படி இந்த மாதிரி நல்லா சுடுதண்ணியை விட்டு குழச்சி விடுவோம். இப்போ என்ன இதை இப்படி கையால் குழச்செடுப்போம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி குழச்சி விடணும். குழச்சிட்டு கொஞ்சம் நெய் சேர்த்து விடுங்க மேலாலமா காயாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் இந்த மாவில் ஒரு கொஞ்சமாக எடுப்போம். எடுத்துட்டு இந்த மாவை மூடி வைப்போம்.
கையில் கொஞ்சமாக இப்படி நெய் தடவுவோம். தடவிட்டு இதை வந்து இப்படி நல்லா தட்டி எடுப்போம். இப்போ இப்படி தட்டிட்டேன்னு பட்டமா, இப்போ இதில் இந்த பூர்ணத்தை வைப்போம். வச்சுட்டு இதை மூடுவோம். இப்படி மூடுவோம், நல்லா மூடி இப்படி உருண்டையாக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உருண்டையாக தட்டிட்டேன். இப்போ இதில் வந்து சும்மா இப்படி டிசைன் போட்டு விடுறேன். மெதுவாக போடுங்க. இறுக்கி அமர்த்தினா பூர்ணம் வெளியில் வந்துடும், வெளியில் வந்தால் அவியும்போது அது ஒரு மாதிரி போயிடும். இப்போ இதில் ஒரு பிளம்ஸை இப்படி வைப்போம், இப்படி வைப்போம். அவ்வளோந்தான். இதை மாதிரி எல்லாத்தையும் செய்தெடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நாங்கள் இந்த ஸ்கீமர் தட்டுக்கு வந்து நெய் பூசுகிறேன். நெய் கொஞ்சமாக இப்படி பூசிட்டு இப்படி நாங்கள் செய்த ஒவ்வொன்றையும் வைப்போம். இப்போ இதை நாங்கள் ஸ்கீமரில் தண்ணி கணக்காக தண்ணி விட்டுட்டு இதை வைக்கிறேன். இப்போ இதை மூடி விடுவோம். இப்போ அடுப்பை பற்ற வைப்போம். இது ஒரு 10 நிமிஷம் அவியட்டும், அவிஞ்சோடனே பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டு, நாங்கள் அடுப்பை நிப்பாட்டுவோம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ், டடா! இப்போது துவரம் பருப்பு கொழுக்கட்டை தயார். இப்போ நாங்கள் இதை வெளியில் எடுப்போம். வெளியில் எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு, இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்கிறோம். ஓகே, டேஸ்ட் பண்ணுங்க. கஜு எல்லாம் கடிபிடிக்க, நெய்யில வறுபட்ட கஜு நல்லா சூப்பர் டேஸ்டா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. ஓகே, அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். பாய்.